நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளட்ஜ் அண்ட் அன்பிளட்ஜ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஏஞ்சலோன் பிளாட்ஃபார்மில் நம்ம மார்ஜினை பயன்படுத்தி ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மார்ஜினை பயன்படுத்தி நம்ம ட்ரேட் பண்ணும்போது பிளட்ஜ் அண்டு அன்பிளட்ஜ் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கும். அதாவது இன்ட்ராடேயில் எப்படி நமக்கு லிவரேஜ் கொடுப்பாங்களோ அதேமாதிரி நீங்கள் மார்ஜினை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்துட்டு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து லிவரேஜாக உங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது ஒரு குறைவான அமௌண்ட்டை வச்சுட்டு உங்களுக்கு அதிக லாட் வந்து நீங்கள் பை பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி அவங்க அலோவ் பண்ணுறக்காக ஒரு பர்டிகுலர் சார்ஜஸ் வந்துட்டு அவங்க பிடிப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் அந்த ஸ்டாக்கை வந்துட்டு பிளட்ஜ் பண்ணணும். பிளட்ஜ் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வந்துட்டு அவங்க சொல்கிற டைம் பீரியட் வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் அதை செல் பண்ணணும் அப்படின்னாலும் கூட திரும்ப நீங்கள் அன்பிளட்ஜ் பண்ணி தான் செல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த பிளட்ஜ் அண்ட் அன்பிளட்ஜ்னு சொல்லுவோம். நீங்கள் மார்ஜினை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை குறித்து நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம். மார்ஜின் ட்ரேடிங்னா என்ன அப்படின்றது பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோஸ் போட்டிருக்கோம். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். அதேமாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஃபஸ்ட் அந்த ரெண்டு வீடியோவும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிந்துகொள்வதற்கு எளிமையாக இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஏஞ்சலோன் பிளாட்ஃபார்மோட டிமாட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் ஜீரோதா அப்ஸ்டாக்ஸ் அண்ட் ஆலிஸ் ப்ரோவோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான ப்ரோக்கரேஜ் எதுவோ அதோட லிங்க்கை செலக்ட் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே டெஸ்கில் கொடுத்துருக்க இந்த டெலிகிராம் லிங்க்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக நாங்கள் கொடுக்கக்கூடிய ஃப்ரீ கால்ஸை பயன்படுத்தி உங்களால் ஸ்டாக் மார்க்கெட்டில் சின்ன சின்ன லாபங்கள் சம்பாதித்து கொள்ள முடியும். ஸோ விருப்பங்கிற மட்டும் இந்த சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரீ கால்ஸை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ அந்த பிளட்ஜ் அண்ட் அன்பிளட்ஜ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிற முன்னாடி மார்ஜின் ட்ரேட்னா என்னன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதற்கு அந்த வீடியோ நீங்கள் பார்ப்பது அவசியம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் லாங் டேர்மில் வந்துட்டு ஒரு ஸ்டாக்கை வாங்கி ஹோல்ட் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்கன்னு வச்சுக்குவோம். அந்த ஸ்டாக்கை வாங்குறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு 1 லாக் மேலே தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள்கிட்ட அவ்வளோ ஃபண்டு இல்லை, வெறும் 25,000 ரூபா தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு இந்த எம்டிஎஃப் அதாவது மார்ஜின் ஃபெசிலிட்டியை நீங்கள் பயன்படுத்தி பை பண்ணும்போது உங்களுக்கு 4 டைம் உங்களுக்கு லிவரேஜ் கொடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு அடிஷ்னலாக வந்துட்டு அவங்க 1 லாக் கொடுக்கும்போது உங்களுடைய ஃபண்டு வந்துட்டு 1,25,000 ரூபா உயரும். ஸோ அதை வச்சு நீங்கள் அந்த லாங் டேர்ம் ஸ்டாக்கை வந்து நீங்கள் வாங்கி லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணிக்கலாம். அந்த ஹோல்டிங் பீரியடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஷார்ட் ஃபால் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் லாங் டேர்மாகவே ஹோல்டு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ஏஞ்சலோன் தரப்பில் சொல்கிறாங்க. அதனால் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டாக்கு வந்துட்டு ப்ரைஸ் கம்மியாகும் போது ஏதாவது ஷார்ட்ஃபால் அமௌண்ட்டு காட்டுச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து லாங் பீரியட் வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம். இந்த லாங் பீரியட் வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறதுக்கு முக்கியமாக நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த நீங்கள் ஸ்டாக்கை பை பண்ண உடனே அன்னைக்கு நைட்டு 9 மணிக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் அதே பிளட்ஜ் பண்ணியிருக்கணும், சரிங்களா? ஸோ அந்த பிளட்ஜ் அண்டு அன்பிளட்ஜ் பற்றி தான் நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த பிளட்ஜை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத குறித்து மட்டும் நம்ம இந்த வீடியோ பதிவில் நம்ம லைவாகவே பார்த்துடலாம், சரிங்களா? ஜஸ்ட் அதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு 2 ஸ்டாக் நம்ம தேர்வு பண்ணலாம். எதுக்காக நம்ம 2 ஸ்டாக்கை தேர்வு பண்ணுறோம் அப்படின்னா, 2 ஸ்டாக்குமே நம்ம மார்ஜினில் வச்சு பை பண்ணுவோம். பை பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாக்கை வந்து பிளட்ஜ் பண்ணுவோம், ஒரு ஸ்டாக்கை வந்து பிளட்ஜ் பண்ணாமல் அப்படியே விட்டுறலாம். ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னு பார்க்குறக்காக, அதாவது நம்ம மார்ஜினில் வச்சு பை பண்ணதுக்கப்புறமா அந்த ஸ்டாக்கை பிளட்ஜ் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா 7 நாளில் ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும் அப்படின்ற மாதிரி, அதாவது ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும்னு அவங்க தரப்பில் அதாவது ஏஞ்சலோன் தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி நடக்குது அப்படின்றதையும் நம்ம கண்கூட பார்த்துக்கலாம் அப்படின்றக்காக தான் நான் 2 ஸ்டாக் இப்போ நான் பை பண்ணுறேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது. ஸோ நான் பை கொடுக்குறேன். பை கொடுத்த உடனே வந்து இங்கே 3 ஆப்ஷன் காட்டும். ஒன்று வந்து டெலிவரி, ஒன்று வந்து மார்ஜின், ஒன்று வந்து இன்ட்ராடே. ஸோ இதில் டெலிவரி அண்ட் இன்ட்ராடே பற்றி நமக்கு தெரியும். இந்த மார்ஜின் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க, பை 4 டைம் லிவரேஜின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நான் அதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய குவான்டிட்டி என்ன அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஒரு 2 குவான்டிட்டி மட்டும் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் வந்து இது ஒரு வீடியோ பர்பஸ்க்காக தான். ஸோ அதனால் வந்து நான் ஒரு 2 குவான்டிட்டி நான் கொடுத்துட்றேன். இதே ஏஞ்சலோன் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா மார்ஜின் தனியாக ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா டெலிவரி அண்டு இன்ட்ராடேன்னு மட்டும் தான் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம இது பை பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ட்ராடேயில் தான் உங்களுக்கு காட்டுது. ஆனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, பை ஆன் மார்ஜின் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருச்சு, சரிங்களா? அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு காட்டிடும் உங்களுடைய மார்ஜினில் தான் நீங்கள் பை பண்ண போகிறீங்கன்றது இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவாக தெரியுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட் ப்ரைஸ்லேயே வச்சு நம்ம பை பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 526 பக்கம் போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ நம்ம 2 குவான்டிட்டி பை பண்ணணும் அப்படின்னா 1000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு தேவைப்படும். ஆனால் மார்ஜின் ரெக்யூர்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 227 ரூபா மட்டும்தான் தேவைப்படுது. அதாவது இந்த மார்ஜினை பயன்படுத்தி நம்ம பை பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு குறைவான அமௌண்ட்டை வச்சு நம்ம பை பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் இதோட
ஸ்பெஷாலிட்டி சரிங்களா. அதாவது அதற்கு நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் எவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து. இப்போ ஓவரால் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் எவ்வளோ வருதுன்றதை நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி காட்டியிருப்பாங்க, நான் அதை நான் காட்டுறேன். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் 0.049% அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா பெர் டே அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதாவது ஒரு நாளைக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இப்போ 1 lakh வந்து நீங்கள் கணக்கு பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1500 ரூபா அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக வந்து இந்த மார்ஜினை பயன்படுத்தி இந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிளட்ஜ் அண்ட் அன்பிளட்ஜ் பண்ணுறக்கு சார்ஜஸ் வரும், பிளட்ஜ் பண்ணுறக்கு 20 ரூபாயும் அன்பிளட்ஜ் பண்ணுறக்கும் 20 ரூபாயும் சார்ஜஸ் வரும். ஸோ அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு 2 குவான்டிட்டி மட்டும் நான் மார்க்கெட் ப்ரைஸில் வந்துச்சு பை பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஜஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஆர்டர் பை ஆயிருச்சு. அதேமாதிரி நம்ம இன்னொரு ஸ்டாக்கும் கூட பை பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐடிசி இருக்குது. ஸோ ஐடிசி நான் பை கொடுக்குறேன். ஐடிசி பை கொடுத்துட்டு நான் மார்ஜின்றதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஷேர் நான் கொடுக்குறேன். 2 ஷேர் பை பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 152 ரூபா உங்களுக்கு தேவைப்படுது. அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இதையும் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே வச்சு ப்ளேஸ் ஆர்டர் நான் கொடுத்துட்றேன். ஓகே, ஆர்டர் ப்ளேஸ்டு. இப்போ பொசன்ஸில் வந்துட்டு ரெண்டோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு காட்டுது. அதாவது ஐடிசி ஆகட்டும் இல்லை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆகட்டும், இங்கே ஆர்டர் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா மார்ஜின் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம மார்ஜினை பயன்படுத்தி நம்ம இந்த 2 ஸ்டாக்குமே நம்ம பை பண்ணியிருக்கோம் சரிங்களா. இப்போ இதில் வந்து நம்ம ஒன்று வந்து பிளட்ஜ் பண்ண போகிறது கிடையாது, ஒன்று வந்து விட்டுறலாம். அதாவது 7 நாளில் வந்து ஸ்கொயர் ஆஃப் ஆகுதா அப்படின்றத நம்ம கிளியராக செக் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஐடிசியை வந்து நம்ம பிளட்ஜ் பண்ணிடலாம் ஓகேங்களா. பிளட்ஜ் பண்ணிவிட்டு அதாவது இன்றைக்கி நைட்டு 9 மணிக்குள்ள நம்ம பிளட்ஜ் பண்ணணும். பிளட்ஜ் பண்ணிவிட்டு அது எப்படி பிளட்ஜ் பண்ணுறது, அப்புறம் வந்துட்டு நம்ம அன்பிளட்ஜ் பண்ணும்போது எப்படி அன்பிளட்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து நம்ம ஒரு நாள்லேயே முடிக்க போகிறது கிடையாது, ஏன்னா பிளட்ஜ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு 7 டேஸ் வெயிட் பண்ணிவிட்டு அந்த எஸ்பிஐ எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு 7 டேஸ் இல்லை ஒரு 10 டேஸ் கழித்து ஐடிசியை வந்து நம்ம அன்பிளட்ஜ் பண்ணி அதுக்கப்புறமா அந்த ஸ்டாக்கை நம்ம செல் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த வீடியோ போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டைம் பீரியட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கூட நான் வந்து உங்களுடைய புரிதலுக்காக ஒரே வீடியோவில் வந்து நான் அடைக்கிடுவேன். அதாவது வந்துட்டு இந்த 10 நாளைக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயம் வந்து நம்ம இந்த இதே வீடியோவில் வந்து அப்படியே கன்னியூ பண்ணிடுவோம். ஸோ அது வந்து நம்ம டேட் வந்துட்டு கிளியராக சொல்லிடுறோம். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா 15 மார்ச் 2023 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த ஸ்டாக்கை பை பண்ணியிருக்கோம். ஸோ இதை எப்போ வந்துட்டு நம்ம செல் பண்ணுறோம் அப்படின்றதையும் நான் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது வீடியோ முடியிறப்பலாம் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் சரிங்களா. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருச்சு. அதாவது நம்ம பிளட்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் க்ளோஸுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய எஸ்எம்எஸில் ஒரு லிங்க் வரும். ஸோ அந்த லிங்க்கை செலக்ட் பண்ணி தான் நம்ம பிளட்ஜ் பண்ண முடியும். மார்க்கெட் கவர்ஸில் நீங்கள் பிளட்ஜ் பண்ண முடியாது. இப்போ தான் நமக்கு அந்த லிங்க் வந்து எஸ்எம்எஸ் மூலிமா வந்தது. ஸோ அந்த நான் எஸ்எம்எஸை வந்து நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து வெப்பில் நான் உங்களுக்கு ஷோ பண்ணணும் அப்படின்றக்காக நான் வாட்ஸ்அப்பில் அந்த லிங்க்கை வந்து சென்ட் பண்ணி இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது சிடிஎஸ்லேருந்து அந்த லிங்க் நமக்கு சென்ட் பண்ணுவாங்க. அந்த சிடிஎஸோட லிங்க் இது தான். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிற அந்த லிங்க்கை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகே, செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த சிடிஎஸ்எலோட பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜுக்குள்ளே வந்ததும் உங்களுக்கு 2 ஆப்ஷன் கேட்பாங்க. ஒன்று பேன் கார்டு நம்பர், இன்னொன்று வந்து டிமேட் அக்கௌண்ட்டோட நம்பர் கேட்பாங்க. நான் இந்த இடத்துல வந்து பேன் கார்டு நம்பர் வந்து நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ பேன் கார்டு நம்பர் நான் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்த உடனே வந்து எனக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்டாக் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுவாங்க. அதாவது நம்ம இன்றைக்கி வந்து 2 ஸ்டாக் பை பண்ணோம் மார்ஜினை பயன்படுத்தி. ஒன்று ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இன்னொன்று வந்துட்டு ஐடிசி. இந்த 2 நம்ம பை பண்ணணும். இதில் நீங்கள் எந்த ஸ்டாக்கை பிளட்ஜ் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ ரெண்டுமே அப்படின்னா இந்த இடத்துல வந்து செலக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே செலக்ட் ஆயிரும். இல்லை ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு எதையும் நீங்கள் பிளட்ஜ் பண்ண விரும்புகிறீங்களோ அதை மட்டும் கொடுத்துக்கணும். இப்போ நான் ஐடிசி மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஜென்ரேட் ஓடிபி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது நீங்கள் ஜென்ரேட் ஓடிபி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறமா சப்மிட் கொடுத்துட்டு ஜஸ்ட் கிளிக் ஓகே சொல்லுவாங்க. நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. நீங்கள் ஓகே கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செலக்டட் ட்ரான்சாக்ஷன் வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு காட்டுவாங்க. ஸோ நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் சிம்பிள். நம்ம வந்துட்டு அதை ப்ராசஸ் முடித்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஒன்று பிளட்ஜ் பண்ணியாச்சு, ஒன்று வந்து பிளட்ஜ் பண்ண கிடையாது. ஸோ என்ன ஆகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சில நாட்கள் வெயிட் பண்ணிவிட்டு அதோடய அப்டேட்ஸ் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா. ஓகே, இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 29 மார்ச் 2023. நம்ம 15 மார்ச் வந்து ஐடிசி அண்ட் எஸ்பிஐ வந்துட்டு
மார்ஜின் பயன்படுத்தி பை பண்ணணும். பை பண்ணிவிட்டு ஒன்று வந்து பிளட்ஜ் பண்ணணும், ஒன்று வந்து பிளட்ஜ் பண்ண கிடையாது. ஐடிசி வந்து நம்ம பிளட்ஜ் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு குவான்டிட்டி உங்களுக்கு ஹோல்டிங்ஸில் காட்டுது. வி கார்டு வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடியே நான் பை பண்ணது, அதனால் இது ரொம்ப நாள் ஹோல்டிங்கில் தான் இருக்குது. ஸோ இதை நீங்கள் விட்டுருங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் ஐடிசி ரெண்டும் பை பண்ணணும். ஐடிசி வந்து பிளட்ஜ் பண்ணிட்டதுனால ஹோல்டிங்கில் இன்னமும் உங்களுக்கு காட்டுது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு நம்ம பிளட்ஜ் பண்ணாதனால உங்களுக்கு வந்துட்டு 7 நாளில் வந்துட்டு அதுவே ஸ்கொயர் ஆஃப் ஆயிடுச்சு, சரிங்களா? ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஒன்பை ஒன்றா செக் பண்ணிக்கலாம். அதாவது 15ஆம் தேதி நம்ம இந்த ரெண்டு ஸ்டாக்கையும் பை பண்ணோம். பை பண்ணதுக்கு ஏஞ்சலோனில் வந்து என்ன சார்ஜஸ் எடுத்திருக்காங்க, பிளட்ஜ் பண்ணதுக்கு என்ன சார்ஜஸ் எடுத்திருக்காங்க, இந்த ஐடிசி வந்து பிளட்ஜ் ஆயிடுச்சான்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது, அதுக்கு தான் மெயில் சென்ட் பண்ணாங்களா இல்லை வந்துட்டு இந்த அன்பிளட்ஜ் ஆகிறதுக்கு வந்துட்டு எதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா, அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஒன்பை ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சார்ஜஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். அதாவது ஒவ்வொரு நாள் நம்ம ட்ரேடிங் முடிச்சதுக்கப்புறமா ஏஞ்சலோன் தரப்பில் இருந்து நம்முடைய மெயில் ஐடிக்கு வந்துட்டு சார்ஜஸ் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் இது 15 மார்ச்சில் வந்த அந்த கான்ட்ராக்ட் நோட்டு, ஏஞ்சலோன் தரப்பில் வந்துட்டு கான்ட்ராக்ட் நோட்டுன்னு சென்ட் பண்ணுவாங்க. ஜஸ்ட்டு நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன், ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஐடிசி அண்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரெண்டு ரெண்டு குவான்டிட்டி 4 குவான்டிட்டி பை பண்ணணும். ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் எதுவும் கிடையாது, ஏன்னா மார்ஜின் அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து லாங் டேர்ம் கணக்கு தான் வரும். லாங் டேர்ம் அப்படின்றனால ப்ரோக்கரேஜ் எதுவும் வராது. செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் ப்ளஸ் அதர் சார்ஜஸ் மட்டும்தான் வரும். ஸோ இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் என்ன டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னா அப்படி ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா கீழே இன்னொரு பேஜ் கொடுத்துருப்பாங்க, இதில் வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. அதாவது செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் எவ்வளோ, டேக்ஸ் எவ்வளோ, ஜிஎஸ்டி எவ்வளோ, எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ்ஸு, அப்புறம் ஸ்டாம்ப் டியூட்டி, டர்ன் ஓவர் சார்ஜஸ், இதெல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஓகே, சார்ஜஸ் டீட்டெயில்ஸ் இப்போ நீங்கள் செக் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஐடிசி வந்து நம்ம பிளட்ஜ் பண்ணியிருந்தோம், பிளட்ஜ் பண்ணதுக்கு அது வந்துட்டு பிளட்ஜ் ஆயிருச்சா இல்லையான்னு நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் 16 மார்ச் அன்னைக்கு வந்து ஒரு மெயில் வந்துருக்குது. ஜஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஐடிசி லிமிட்டெட் வந்துட்டு எம்டிஎஃப் பிளட்ஜு அப்படின்ற மாதிரி ஒரு மெயில் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் எம்டிஃபி பிளட்ஜு ரிக்யூஸ்ட் அக்செப்டட் அப்படின்ற மாதிரி ஒரு மெயில் வரும். இது வந்துருச்சு அப்படின்னாவே உங்களுக்கு வந்து பிளட்ஜ் ஆயிருச்சு அப்படின்றது அர்த்தம், சரிங்களா? அதே மாதிரி நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பிளட்ஜ் பண்ணாமல் மார்ஜின்லாம் பை பண்ணியிருந்தோம். அதோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட்ஜ் பண்ணாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா 7 நாளில் அதுவே ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும் அப்படின்றது உங்களுக்கு மீனிங். அதாவது 22 மார்ச் அன்னைக்கு ஒரு மெயில் வந்திருக்கு. ஸோ அதை நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்கொயர் ஆஃப் இண்டிமேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு மெயில் வந்திருக்கும். அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ரெண்டு குவான்டிட்டி நம்ம வாங்கியிருக்கோம், அது இன்னும் பிளட்ஜ் பண்ணலை, அதனால் வந்துட்டு இன்னும் ஒரு நாளில் வந்துட்டு ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் மெனுவலாக நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுனாலும் க்ளோஸ் பண்ணிடலாம், இல்லை அவங்களே ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறதுனாலும் கூட ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவாங்க. அதுக்கு வந்துட்டு ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் ஆச்சு அப்படின்னா அதுக்கு வந்து சார்ஜஸ் உங்களுக்கு அப்ளை ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு ரெண்டு குவான்டிட்டி வந்து மார்ஜினில் வச்சு பை பண்ணுறதுக்கு நம்ம 220 ரூபா ஸ்பென்ட் பண்ண வேண்டியது இருக்கும், சரிங்களா? 220 ரூபா நம்ம ஸ்பென்ட் பண்ணி மார்ஜினில் வச்சு பை பண்ணிட்டோம், நம்ம வந்து பிளட்ஜ் பண்ணாதனால ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் 7 நாளில் ஆயிரும். சப்போஸ் ஒரு வேளை வந்துட்டு ஆக்சுவல் அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்தது அப்படின்னா அது வந்துட்டு ஓவர் நைட்டில் கன்வெர்ட் ஆகிக்கும். அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இப்போ 511 ரூபா பக்கம் போயிட்டுருங்களா, ரெண்டு குவான்டிட்டிக்கு வந்துட்டு 1022 ரூபா அந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுது. அப்போ வந்துட்டு அந்த 7 நாள் கழித்து ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் ஆகும்போது இந்த 1022 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்தது அப்படின்னா அதுவே வந்து மார்ஜின்லேருந்து டெலிவரிக்கு அதுவே கன்வெர்ட் ஆகிக்கும், சரிங்களா? இப்போ இந்த ஃபண்டு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் ஆகும். இல்லை அப்படின்னா அதுவே வந்துட்டு நார்மலாக வந்துட்டு லாங் டேர்மில் உங்கள்கிட்ட இருக்கிற ஃபண்டை அதுவே எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்துட்டு அதுவே வந்து டெலிவரியில் கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் நீங்கள் அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே, அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த பிளட்ஜ் பண்ணதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் வந்துருக்குது அப்படின்றத நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் இங்கே செக் பண்ணிக்க முடியும். உங்களுடைய அக்கௌண்ட்ஸ்குள்ளே போய்க்கோங்க. அக்கௌண்ட்ஸ்குள்ளே போயிட்டு இங்கே ட்ரேட்ஸ் அண்டு சார்ஜஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட்டு 15 டேஸோடு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் 15 டேஸோடு நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா வியூ டீட்டெயில்டு சார்ஜஸ்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாமே வந்துட்டு அந்த பை பண்ணதுக்கு உண்டான சார்ஜஸ்ஸு, எஸ்டிடி ஜிஎஸ்டி சார்ஜஸ் இதெல்லாமே மொத்தம் பார்த்தீங்கன்னா 3.12 வந்திருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ட்ரேட் சார்ஜஸ் பிரேக்கப் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு செலக்ட் பண்ண அப்படின்னா டிபி சார்ஜஸ் நேரத்தில் கொடுத்துருப்பாங்க. டிபி சார்ஜஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் டேர்மில் ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு செல் பண்ணும்போது இந்த டிபி சார்ஜஸ் வரும். டிபி சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 23 ரூபா, அதாவது 20 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும். எந்த ஸ்டாக்குமே நம்ம வந்து ஒரு நாளைக்கு மேலே ஹோல்டு பண்ணி செல் பண்ணுறோம் அப்படின்னாவே டிபி சார்ஜஸ் வரும். அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து இந்த டிபி சார்ஜஸ் வந்துட்டு 23 ரூபா வந்திருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ். ஸோ இதை விட்டுருங்க, இது வேண்டாம். அப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் கொடுத்துருப்பாங்க.
இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 4.7 4.70 உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் பிடிச்சிருக்காங்க. பிளட்ஜிங் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா இடத்துல கொடுத்துருப்பாங்க 23 ரூபா, அதாவது பிளட்ஜுக்கு வந்துட்டு 20 ரூபா, 20+ GST அப்படின்னு வரும்போது 23.60 உங்களுக்கு சார்ஜஸ் பிடிச்சிருக்காங்க, சரிங்களா. இந்த டிபி சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் வந்து நம்ம அந்த எம்டிஎஃப்ல ஹோல்டு பண்ணும்போது அந்த அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதான் இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ். இந்த பிளட்ஜ் பார்த்தீங்கன்னா அந்த ஐடிசி வந்து நம்ம பிளட்ஜ் பண்ணதுக்கு உண்டான சார்ஜஸ், சரிங்களா. ஓகே, இப்போ உங்களுக்கு சார்ஜஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும், அதே மாதிரி பிளட்ஜ் பண்ணுறது பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ஐடிசி வந்துட்டு நம்ம பிளட்ஜ் பண்ணி வச்சுருக்கோம், ஸோ இதை வந்துட்டு அன்பிளட்ஜ் பண்ணணும். இப்போ இந்த ஐடிசி வந்து நம்ம அன்பிளட்ஜ் பண்ணாமல் செல் பண்ண முடியுமான்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஐடிசி வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் செல் கொடுக்குறேன் 2 குவான்டிட்டி. இப்போ மார்க்கெட் ப்ரைஸ்லேயே வச்சு நம்ம செல் பண்ண முடியுதுன்றதை நம்ம பார்த்துக்கலாம். மார்க்கெட் ப்ரைஸ்லேயே வச்சுட்டு இப்போ ப்ளேஸ் டூ செல் ஆர்டர் நான் கொடுக்குறேன். செல் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 1 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ற மாதிரி கேட்பாங்க, அதாவது சிடிஎஸ்எல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ப்ரொசைட் கொடுக்கணும். நீங்கள் ப்ரொசைட் கொடுத்துருங்க, டிபின் நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ லாங் டேர்மில் இருக்கிற ஒரு ஸ்டாக்கை வந்து நீங்கள் செல் பண்ணுறக்கு சிடிஎஸ்எல் டிபின் வந்துட்டு அவசியம். ஆல்ரெடி நீங்கள் இதை கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க, கிரியேட் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து கிளிக்கர் டு ஜென்ரேட் பின் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலுக்கு வந்துட்டு சிடிஎஸ்எல் டிபின் வரும், அதை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மொபைலுக்கு வர ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணாலே போதும், சரிங்களா. இப்போ எங்கிட்ட ஆல்ரெடி அந்த சிடிஎஸ்எல் டிபின் இருக்கிறனால அதை நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்டர் பண்ணிவிட்டு இப்போ நான் வெரிஃபை கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ வெரிஃபை ஆனதுக்கப்புறமா எனக்கு வந்து ஒரு ஓடிபி வருது, அந்த ஓடிபி நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறமா நம்ம வெரிஃபை கொடுத்துக்கலாம். அத்தரிசேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி வருது. ஸோ ஓகே, இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து ஆர்டர் பிளேஸ்டுன்னு வந்துருச்சு, ஓகேங்களா. போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஐடிசின்னு ஷோ ஆகும், ஆனால் குவான்டிட்டி அப்படின்ற இடத்துல வந்து 0 வந்துடும். இது வந்து இன்றைக்கி ஃபுல்லாக உங்களுக்கு காட்டும், நாளைக்கு வந்து இந்த ஐடிசின்றது போர்ட்ஃபோலியோவில் இருக்காது. நீங்கள் பொசன்ஸில் போய் செக் பண்ணிட்டால் போதும், அதாவது ஆர்டர்ஸில் போயிட்டு பொசன்ஸில் செக் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு அதோடய ஸ்டேட்டஸ் வந்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், அதாவது -2 குவான்டிட்டி. அதாவது நீங்கள் செல் பண்ணிட்டீங்க, செல் பண்ணதுக்கப்புறம் கூட அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெயினார் லாஸ் போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அதாவது வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா மூவ்மெண்ட் எப்படி போகுன்றதுக்காக இங்கே இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுவாங்க. ஆனால் இது வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை, -2 வந்துட்டாவே உங்களுக்கு இந்த இடம் க்ளோஸ் ஆயிடுச்சுன்றத அர்த்தம், சரிங்களா. ஸோ இப்போ அன்பிளட்ஜ் பண்ணாமே நம்ம அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம செல் பண்ணிட்டோம். செல் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு வந்து அன்பிளட் சார்ஜஸ் எவ்வளோ வருது, அண்டு வந்து மற்ற டிபி சார்ஜஸ் இல்லை அதர் சார்ஜஸ் வந்துட்டு எவ்வளோ வருது அப்படின்றத நான் வந்துட்டு அந்த கான்ட்ராக்ட் நோட் வந்ததுக்கப்புறமா நான் அந்த வீடியோ உங்களுக்கு கன்னியூ பண்ணுறேன், சரிங்களா. அதே மாதிரி நாளைக்கு நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன், அதாவது இந்த இடத்துல போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஐடிசின்றது உங்களுக்கு ஷோ ஆகிட்டு இருக்குது, இது வந்துட்டு நாளைக்கு இருக்காது. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ வந்து நம்ம நாளைக்கு கன்னியூ பண்ணலாம், சரிங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி, நான் நெக்ஸ்ட் டேயில் வந்துட்டு அந்த போர்ட்ஃபோலியோவில் இருந்து அந்த ஐடிசி வந்துட்டு ரிமூவ் ஆயிரும்னு சொல்லியிருந்தேன், அதேமாதிரி உங்களுக்கு ரிமூவ் ஆயிருச்சு. ஸோ நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் பிளட்ஜ் பண்ணியிருக்கிற ஸ்டாக்கை வந்துட்டு செல் பண்ணணும் அப்படின்னா அன்பிளட்ஜ் பண்ணிட்டு தான் செல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறீங்க. அன்பிளட்ஜுக்கு வந்துட்டு நம்ம தனியாக வந்து எதுவும் ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் நார்மலாக வந்துட்டு லாங் டேர்மில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கை வந்துட்டு எப்படி செல் பண்ணுறீங்களோ அதேமாதிரி நீங்கள் செல் பண்ணாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக அன்பிளட்ஜ் ஆயிரும். நீங்கள் தனியாக அன்பிளட்ஜ் பண்ணி தான் செல் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நம்ம செல் பண்ணது வந்து அன்பிளட்ஜ் ஆயிருக்கா என்னன்றதை நம்மளுடைய மெயிலில் செக் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ இது நேற்று ஈவினிங் வந்து எனக்கு வந்து இந்த மெயில் வந்தது, ஐடிசி லிமிடெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்பிளட்ஜு அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. 2 குவான்டிட்டி உங்களுக்கு மெயில் வந்துருச்சு, அதாவது நீங்கள் நார்மலாக வந்துட்டு ஒரு ஸ்டாக்கை எப்படி செல் பண்ணுறீங்களோ அதேமாதிரி செல் பண்ணாலே போதும், அதுவே அன்பிளட்ஜ் ஆயிரும். நீங்கள் அன்பிளட்ஜ் பண்ணிட்டு தான் செல் பண்ணணுன்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி கிடையாது. ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த அன்பிளட்ஜ் பண்ணுறக்கு உங்களுக்கு சார்ஜஸ் வந்திருக்கா அப்படின்றதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் அக்கௌண்ட்ஸில் போயிட்டு இந்த ட்ரேட் அண்ட் சார்ஜஸ்ன்றதுக்குள்ளே நீங்கள் போய்க்கோங்க. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் இந்த டேட் ரேஞ்சு மட்டும் செக் பண்ணிட்டீங்கனாவே போதும். இப்போ 28ஆம் தேதி 29ஆம் தேதி மட்டும் என்ன சார்ஜஸ் வந்திருக்குன்றதை நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த ஐடிசி வந்து நேற்று நம்ம செல் பண்ணதுக்கு அதர் சார்ஜஸ் மட்டும் இதில் கொடுத்துருப்பாங்க, 1 ரூபா அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதேமாரி இந்த பிளட்ஜு சார்ஜஸ் அப்படின்றத நீங்கள் வந்துட்டு பக்கத்தில் இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ட்ரேட் சார்ஜஸ் பிரேக் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே பிளட்ஜு சார்ஜஸ் அப்படின்ற மாதிரி 23 ரூபா கொடுத்துருப்பாங்க, அதாவது 20 ரூபா+ GST உங்களுக்கு வரும். அதேமாதிரி டிபி சார்ஜஸும் உங்களுக்கு அப்ளை ஆகும், அதாவது நீங்கள் டெலிவரியில் வச்சு ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிபி சார்ஜஸும் அப்ளை ஆகும், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி சார்ஜஸ் எல்லாம் அப்ளை ஆகும். ஸோ இதெல்லாமே நீங்கள் ப்ராப்பராக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரேட் பண்ணணும். இப்போ நீங்கள் மார்ஜின் வந்துட்டு உங்களுக்கு
பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்றதுனால நீங்கள் ட்ரேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது எப்படி பண்ணணும், உங்களுக்கு எவ்வளோ சார்ஜஸ் வருதுன்றதை நீங்கள் முறையாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுறது நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 100,000 ரூபா ஒருத்துள்ள ஸ்டாக்கை வந்து நீங்கள் ஒரு 25,000 ரூபா வச்சு வாங்க முடியும் அப்படின்னா, அதற்கு வந்துட்டு உங்களுக்கு கரெக்டான டைரக்ட் செல்ல தான் மார்க்கெட் போகுமா, அதாவது ப்ராஃபிட்டில் தான் நீங்கள் கட் பண்ணுவீங்களான்றதை யோசிக்கணும். சில நேரங்களில் வந்து நீங்கள் லாஸில் கட் பண்ணாலும் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்டாக்லேருந்து லாஸ் ஆகக்கூடிய அமௌண்ட்டு ப்ளஸ் சார்ஜஸ் ப்ளஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் இதெல்லாமே நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் அந்த லைவ் டெமோவில் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்த தகவலிலிருந்து உங்களுக்கு எவ்வளோ சார்ஜஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும், அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ்லாம் எவ்வளோ வருது அப்படின்றத உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் நீங்கள் மார்ஜினில் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களாம் நீங்கள் தெரிந்து கொண்டு அதற்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணுறது நல்லது. அண்டு பிளட்ஜ் அண்டு அன்பிளட்ஜ் எப்படி பண்ணுறதுன்றதும் நிறைய பேர் கேள்வி கேட்டே இருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக கிளியராக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் எடுத்தோன்னே வந்துட்டு மேக்ஸிமம் லாட்ஸ் வாங்காமல் இந்த மாதிரி ஒரு கம்மி குவான்டிட்டி ஒரு குவான்டிட்டி இல்லை ஒரு 10 குவான்டிட்டிக்குள்ளே நீங்கள் வாங்கிட்டு ஹோல்ட் பண்ணி பாருங்கள். அதோடய சார்ஜஸ் எவ்வளோ வருதுன்றதை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சூட்டபிளாக இருந்தது அப்படின்னா இந்த நீங்கள் மார்ஜின் ட்ரேடிங்கை பயன்படுத்தி நீங்கள் பை பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் ஒரு லாங் டர்மாக ஹோல்ட் பண்ணுறீங்க, ஒரு 1 இயர் வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற சமயத்தில் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம், தவறு கிடையாது. ஆனால் வந்துட்டு உங்களுக்கு லாஸ் ஆச்சு அப்படின்னா அந்த லாஸ்லேயும் அடிஷ்னலாக வந்து நீங்கள் சார்ஜஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சு நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நான் கொடுத்த ஒரு சில தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த தகவல் தவிர வேறு ஏதாவது தகவல் உங்களுக்கு வேணும்னாலும் கூட கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள், நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்முடைய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.